ஒரு மிராக்கல் ஒன்று, ஒரு கேள்வி ஒன்றும் சார். மெதுவாக அன்பாக பேசுங்க சார். சரி, நீங்கள் போன உடனே அந்த சினிமாவில் வில்லன் பாயிற மாதிரி பாஞ்சு என்ன, நான் அப்பாவி சார், ஏன் இப்படி கத்துறீங்க? மெதுவாக பேசுங்க சார். ஒரு மிராக்கல் ஒன்றும் சொல்லிடுறேன் சார். சாலக்கரம் வாங்கி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பூஜையில் என்ன நடக்குதுன்னாக்க, சைவத்துக்கு முன்னாலேயும் சைவத்துக்கு பின்னாலேயும் அப்படின்னு பார்த்தா, இந்த சைவத்துக்கு முன்னால் காய்கறி வாங்கி வச்சாலோ சமையல் பண்ணி வச்சாலோ வீட்டில் வச்சாலோ அது சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆனால் இப்போ சாலக்கிராமம் வச்சு பூஜை பண்ணும்போது சாப்பாடு 3 நாளாக இருந்தாலும் கெட்டு போக மாட்டேங்குது, காய்கறி 15 நாளாக இருந்தாலும் கெட்டே போக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வைப்ரேஷன் அந்த சாலக்கிராமத்திலேருந்து நான் உணர்ந்துருக்கிறேன். ஒவ்வொன்றும் மிராக்கல் மிராக்கலாகவே தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, மகா மிராக்கலாக தான் பண்ணுது அந்த சாலக்கிராம பூஜை. அடுத்தது சார், நான் அடுத்தது என்ன, தமிழ்நாட்டுக்கு சிறப்பாக மழை பெஞ்சு செழிப்பாக இருக்கணும்னா அதுக்கு நாம் என்ன பண்ணணும் தமிழ்நாட்டு மக்கள்? நீங்கள் எந்த ஊர் ஐயா? நான் ஈரோடு, ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வர்றேன் சார். புதுக்கோட்டையில் எங்கே? அறந்தாங்கி பக்கத்தில் மரமடிக்கு கிராமம். அறந்தாங்கி பக்கத்தில் மரமடிக்கு கிராமம். ஓகே. நீங்கள் உங்கள் மனைவியை கடைசியாக எப்போ சினிமா கூட்டு போனீங்க? சினிமான்னு ஒன்று இருக்குது தெரியுமா? கூட்டிகிட்டு போனேன் சார். இந்த ஒரு பெரிய இது மாதிரி ஹால் வச்சுருப்பாங்க, ஸ்க்ரீன் இருக்கும், திடீர்னு லைட்டு வரும், அங்கே உருவம்லாம் தெரியும். சிவாஜி படம் பார்த்த சார், கடைசி படம். நீங்கள் கேள்வி என்ன கேட்டீங்க ஐயா? கேள்வி என்ன கேட்டீங்க? தமிழ்நாட்டில் நல்ல மழை பெய்யணும்னா என்ன பண்ணணும், செழிப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம முதல்ல மனைவியை செழிப்பாக வச்சுக்கோம். பொண்டாட்டியே காஞ்சி போயிருக்கா, வறண்டு போயிருக்கின்றார். இதை ஒரு தமிழ்நாடுக்கு செழிப்பு உண்டு பண்ணுறாங்க சார். நீங்கள் தமிழ்நாடை நீங்களும் நானும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் உங்கள் பொண்டாட்டி இல்லை, நான் என் பொண்டாட்டி நல்லபடியாக பார்த்துக்கணும், நீங்கள் உங்கள் பொண்டாட்டி நல்லபடியாக பார்த்துக்கணும். புரிஞ்சுதா சார்? சினிமாவுக்கு கூட்டு போகல, அவுட்டு. கடைசியாக உங்கள் மனைவியை கூட்டுகிட்டு போன வெளியூர் பிரயாணம் எது? கோவில் சொன்னீங்கன்னா கல்லை தூக்கி மண்டையில் போட்டுருவேன். இந்த இவனுங்க தான் நம்ம அந்த எல்லா கணவரும் என்ன பண்ணுறாங்கம்மா, இந்த பொண்டாட்டி வந்து அந்த சின்ன பிள்ளைங்க வந்து இந்த சட்டை பிடிச்சிட்டு ரயில் வேணும் இல்லையா, இவன் திடீர்னு மூட விட்டுனா வந்து பெட்டியை தூக்கிண்டுது, ஏடி உன் புடவை 4 புடவை எடுத்து வைடி, எங்கெங்கே போகிறோம், வா வந்து தொலை சனியம் பிடிச்சோல கூட்டு போய் திருச்செந்தூரில் முக்க வேண்டியது. அதில் வந்து அந்த பொண்ணு தப்பிச்சு உயிர் தப்பி வந்துச்சுன்னா ராமேஸ்வரம் கொண்டு போக வேண்டியது. ராமேஸ்வரத்தில் போய் கடலில் முக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு ஐயா. என்ன என்ன சொன்னீங்க? ராமேஸ்வரத்தில் போய் கடலில் முக்கி சிவலிங்க பூஜையெல்லாம் பண்ணு சார். இல்லை இல்லை இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம் சார். என்னம்மா? ராமேஸ்வரம் கூட்டிகிட்டு போய் கடலில் மூழ்கி மண் எடுத்து சிவலிங்க பூஜை பண்ணணும் சார். அதான் மூணாவது வந்து நீங்கள் கூட்டு போயிருப்பீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இப்போ ஜெயலலிதா சமாதி, கலைஞர் சமாதி, எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி. இல்லை சார், இது அதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் தானே? இல்லை சார் சார், பிரிஞ்சிட்டோம் சார். இல்லை, 4 பெரிய தலைவர்கள் நம்ம நிச்சயமாக பார்க்கணும், நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான தலைவர்கள். சார் நான் கேட்குறது என்னென்னா, உங்கள் மனைவியை கடைசியாக சந்தோஷமாக வெளியில் எங்கே கூட்டு போனீங்க? கோயிலை தவிர வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போகல சார். பிச்சு எடுக்கணும், பிச்சு பிச்சு எடுக்கணும். ரெண்டாவது, உங்கள் மனைவிக்கு பிடிச்ச கலர் என்னது? பச்சை. இதுக்கு இவ்வளோ யோசனையா? உங்கள் மனைவிக்கு தானே கேட்டேன், என் பொண்டாட்டிக்கா கேட்டேன்? யோசித்து சொல்லக்கூடாது சார். நீங்கள் மனைவின்றவர் வந்து நம்ம கூட வாழ்வதற்குல சார், நம்ம வந்து அந்த அந்த பெண்ணோட சேர்ந்து வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு தான் அந்த மனைவி சார். உங்களுக்கு நிறைய பேர் இதில் கல்யாணம் ஆகாதவங்க இருக்காங்க சார், கல்யாணம் ஏண்டா ஆனன்னு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான மனிதராக இருக்கீங்க, வீட்டில் பொண்டாட்டி நல்லா சமைச்சு போட்டதாக தான் நாடு நல்லாக்கணும்னு திங்க் பண்ணுறீங்க சார். அப்படிப்பட்ட மனைவிக்காக ஒரு சில நாட்களாவது வருஷத்தில் வாழ்ந்து பாருங்கள் சார். உங்கள் கடைசியாக நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வீட்டிலேருந்து வரும்போது? வீட்டிலேருந்து நைட்டு வரும்போது சப்பாத்தி சாப்பிட்டு வந்தேன் சார். நைட்டு வரும்போது சப்பாத்தி சாப்பிட்டு வந்தேன். எப்படி இருந்தது? நல்லா இருந்தது சார். ஆனால் சார் ஒரே ஒரு இது, இந்த கேள்விக்கு மட்டும்தான், அடிமைகளுக்கு பதில் சொல்ல உரிமை இல்லை. சரி சரிங்களா, சும்மா கிண்டல் காசு சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த நல்லா இருக்குன்னு உங்கள் மனைவிட்ட சொன்னீங்களா சார்? சொன்னேன் சார். என்ன சொன்னாங்க? சேர்ந்து வாழும்போது சொன்னேன் சார், இப்போ பிரிஞ்சு 5 வருஷம் ஆயிடுச்சு சார். பிரிஞ்சு 5 வருஷம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வேறு கல்யாணமும் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க சார்? இப்போ பிரிஞ்சு 5 வருஷம் ஆயிடுச்சு சார்,
அவங்களுக்கு வேற கல்யாணமும் ஆயிடுச்சு சார். யாருக்கு? வைஃப். இப்போ யார் சப்பாத்தி பண்ணி கொடுத்தது? நானே செஞ்சு சாப்பிட்டேன் சார். அப்போ படிப்பினை ஒன்றுமா? பொண்டாட்டிய ராமேஸ்வரம் கோயிலில் போய் கூட்டுற முக்கிறவனுக்கு என்ன கதி? அப்போ கூட்டு போன கோயில் உதவில. இவர் சிவாஜி. அப்போ 5 வருஷம் முன்னாடி வந்த படமா அது? ஆமாம் சார். அப்போ நீங்கள் டெய்லி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது கூட்டு போயிருக்கணும். கூட்டு போயிருந்தால் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்காது. 3வது விஷயம் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இது போன்ற வாழ்க்கையில் நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, திரும்பவும் சொல்கிறேன், எல்லா மனைவிகளுக்குமா உங்கள் கணவர் வந்து முதல்ல இறந்து போகணும்னு வேண்டிங்கம்மா. ஏன்னா ஒரு பெண் வந்து விதவையாகி வாழ்க்கை நடத்தலாமா, ஆனால் ஒரு ஆண் மனைவி எழுந்து வாழ்க்கை நடத்த முடியாதுமா. ஆண் வந்து பெண் இல்லாமல் ஆண் வாழ்றது வந்து பெரிய கொடிய வாழ்க்கைம்மா. கொடிய வாழ்க்கைன்னு அதெல்லாம் விவரிக்கவே முடியாது சார். அதெல்லாம் வாழாதீங்க சார். யாருமே வந்து டைவர்ஸ் அந்த மாதிரி வாழ்க்கையே வந்து வாழவே வாழாதீங்க. நான் சொல்கிறது உண்மைம்மா. அந்த வாழ்க்கை வந்து வாழவே கூடாது. மனைவி அதான் ஏன் எதனால் பிரிஞ்சு போனாங்க சார்? சார் எனக்கு தெரியல சார். சரி ஓகே. இவர் நல்ல மனிதர் சார். ஸோ இவர் மூலமாக நான் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் ஒய்ஃபை நல்லா பார்த்துங்க சார். நீங்கள் கடவுள்கிட்ட நானாக எதுவும் வேண்டிக்க மாட்டேம்மா. நான் ஒரு 2-3 கோரிக்கைகள் தான் இது வரைக்கும் ஆண்டாளெலாம் வச்சுருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி இறந்து போகணுட்டுமா. ஏன்னா எங்கள் அம்மா சாவை என்னால் பார்க்க முடியாது. அதுபோல் இன்னும் 2-3 கோரிக்கைகள் இருக்குமா. அதில் எல்லா ஆண்களும் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க, சாமி மேலே நம்பிக்கை இருக்குன்னா முதல்ல ஆண் செத்து போயிடணும் வேண்டிங்கம்மா. நான் என்னால் நெகட்டிவாக சொல்ல நினைக்காதீங்க. அது போன்ற வாழ்க்கை, மனைவி இறந்து கணவன் உயிரோடு இருக்கானா நான் பார்த்துருக்கேம்மா. சோத்து பருக்கை காஞ்சி ஈ மொய்க்குமா. வீடை பார்த்தாலே அப்படி அப்படி வெறிச்சு போயிருக்குமா. ஐயோ மோசமான வாழ்க்கை, மோசமான வாழ்க்கை. சொல்லுங்கம்மா. இல்லை மைக் கொடுங்களா அந்த மாதிரி சார். மைக் ஒரு நிமிஷம் இருக்குமா. ஒரு நிமிஷம் இருப்பா. நான் பெருமைக்காக பேசலைங்க சார். நான் எங்கள் வீட்டில் யாருக்கிட்ட வேணாலும் கேட்பாருங்க. நான் எனக்கு முன்னாடி எங்கள் கணவர் இறக்கணும்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன் இன்னை வரைக்கும் எப்போவும். ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். நான் தான் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டேன். எங்கள் அண்ணன் ஒரே அண்ணன், ஆனால் பார்த்துக்கல. கடைசி காலத்தில் எனக்கு சொந்த வீடு இல்லாததுனால எங்கள் அப்பாவை என்னால் இறுதி சடங்கு செய்ய முடியல. எங்கள் அண்ணன் என்னை வெளியில் துரத்திட்டார். எங்கள் அப்பாவை பார்க்க விடலை. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், சாப்பிட்றதுக்கு 4 நாளாக எங்கள் அப்பா என் நினப்பிலேயே இருந்து சாப்பிடாமல் இருந்து இறந்துட்டார். இறக்கிறதுக்கு 1 நாள் முன்னாடி எதிர்த்து வீட்டில் அவங்கக்கிட்ட, என் பொண்ணுக்கு கடைசி காலத்தில் நான் கஷ்டம் கொடுக்க விரும்பலம்மா, நான் இறந்தால் கொடுப்பாரவல்லன்னுட்டு என்னை நினச்சே சாப்பிடாமல் இருந்துட்டார். நான் பிஸ்னஸ் விஷயமாக கேரளா போயிருந்தேன். நான் சிறு தொழில் செய்கிறேன், கைத்தொழில். அதில் தான் 30 வருஷமாக கஷ்டப்பட்டு என் 2 பிள்ளைங்களையும் படிக்க வச்சு இன்றைக்கி லண்டனில் இருக்கேன். என் பையன் இன்ஜினியர் முடிச்சுட்டு லண்டனில் எம்எஸ் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுறான். இப்போ பெரியவன் பிஹெச்டிக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கான், இன்னும் கிடைக்கல. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன்னா எங்கள் வீட்டுக்கார் துணை இல்லாமல் நான் இல்லை. எனக்கு தாய் தந்தை உறவு இல்லை. அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வயசில் இறந்துட்டாங்க. எனக்கு 20 வயசு இருக்கும்போது அவங்க எனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் கடவுள்கிட்ட எப்பயுமே அதான் வேண்டிக்க. எனக்கு கணவர்கிட்ட கூட நான் சொன்னதில்லை இன்ன வரைக்கும். ஒரு நிமிஷம், உங்கள் பேர் என்னம்மா? அம்புஜம் சார், பாண்டிச்சேரி. நேற்று வந்திருந்தீங்க இல்லையா? ஆமாம். நன்றிம்மா சார். இதுதான் உண்மை சார், இதுதான் யதார்த்தம் சார். எந்த மனைவி கணவனை 100% லவ் பண்ணுறாளோ அவள் இதை தான் வேண்டிப்பான் சார். நான் சொல்கிறது சத்தியமான உண்மை. நான் வந்து இது ஏதோ கைத்தட்டிருக்கலாம் நான் சொல்ல சார். அவருடைய பாவம், அவர் அந்த நண்பருடைய சங்கடம் வந்து யாருக்குமே வரக்கூடாது சார். மனைவி வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, வேறு குழந்தை பத்துக்கிறாங்கன்ற விஷயம் இல்லை. ஒரு மனைவி இருக்கும்போது தொலைக்கிறதுன்றது ஒன்று, இருந்து தொலைக்கிறது ஒன்று சார். அவர் இருந்து தொலைச்சிட்டார் சார். ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். வெரி சாரி சார். உங்களுக்கு லைஃப்பில் வந்து வேறு இன்னொரு கல்யாணம் பண்ண ஆசை இருக்கா சார்? ஒரு விதவை பெண்ணை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை சார். வாழ்கிறது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். நீங்கள் சொல்கிறீங்க வாழ் வந்து ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு விதவை பெண்ணை கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன ஏஜ் சார்? 40 வயசு ஆகுது சார். 40 தானே ஆகுது. என்ன கம்யூனிட்டி நீங்கள்? முத்துராஜா சார். முத்திரையர். முத்துராஜா, முத்துராஜா. அதான் முத்திரையர் தானே சார்? ஆ, முத்திரையர் புதுக்கோட்டை. ஆ சரி சார். சார், புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் உங்கள் மக்கள் அதிகம் வசிக்கிறாங்க. தஞ்சாவூர் வரைக்கும் முத்திரையே ஒரு நல்ல கல்லர் மாதிரி ஒரு பெரிய கம்யூனிட்டி சார். ஆமாம் சார். நான் உங்களுக்கு என்ன சார், உங்களுக்கு ஏதாவது, நான் எதுக்கு ஜாதி கேட்க மாட்டேன். இப்போ கல்யாணம் நல்லா ஜாதி பார்ப்பாங்களான்ட்டு உங்கள் கம்யூனிட்டியில் தான் பொண்ணு வேணுமா? இல்லை சார், அது அதெல்லாம் ஒரு இது இல்லை சார். ஒரு அதுக்கு ஒரு காரணம் இல்லை. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஒத்துப்பீங்களா? ஆ ஓகே சார். சார், இன்னைக்கு கல்யாணத்தை முடிச்சிடுவோம் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.
நான் ஒரு பொண்ணை ரெடி பண்ணியிருக்கேன் சார். அந்த பொண்ணு இப்போ வந்து என்கிட்ட ஓகே அப்படின்னு சொல்லிட்டா இப்போ பண்ணிவிடுவோம். போகும்போது நைட்டு ஃபஸ்ட் நைட்டு சேலத்தை ரூம் நான் போட்டு கொடுத்துறேன் சார். தேங்க்யூ.